ரொம்ப வேதனையான விஷயம். அடிக்கடி இந்த மாதிரி நிறைய சோகங்களை பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கு. ஒரு சோகம் கடந்து மீண்டும் ஒரு சோகம் நெஞ்சை அடைத்து அனித்த மரணம். ஆனால் பிணமானதோ மனிதாபிமானம், அரசியல் அமைப்பு, கேள்வி கேட்பாரற்ற இந்த சமூகம், வாழ வேண்டிய ஒரு பொண்ணு இந்த இளம் வயசுல தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கொடூரமான ஒரு முடிமை. வாழ வேண்டிய ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ட்டு இப்படி ஒரு கொடூரமான ஒரு முடிவுக்கு வர வேணுமானா, அப்ப அந்த பிஞ்சு மனசுல என்னெல்லாம் கஷ்டம் இருந்திருக்கும். அந்த குடிசையை பார்த்தா அதுலேருந்து ஒரு குழந்தை இப்படி இவ்வளோ நிறைய மார்க்காகி தன்னுடைய கனவை நிறைவேற்றிக்க முடியாமல் அந்த கனவுலேயே ஒரு கம்பி கட்டி தூக்கில் தொங்குறது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல். அனிதாவோட மரணம் ஒரு தனிநபருக்கான பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அந்த தூக்க கயிறுங்கிறது ஒரு கேள்விக்குறி மாதிரி நிறைய கேள்விகளை கேட்குது. யாரோ பதிவு பண்ணியிருந்தாங்க, கல்வியை வந்து அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்காம தனியாருக்கு தாரவாத்து கொடுக்குற இந்த அரசாங்கத்துக்கு நாம் ஏன் வரி கட்டணும், மருத்துவத்தை மக்களுக்கு இலவசமாக கொடுக்காம அதையும் தனியாருக்கு தாரவாத்து கொடுக்குற அரசாங்கத்துக்கு நாம் ஏன் வரி கட்டணும், சாலைகள் கூட அப்படிதான் தனியாருக்கு கொடுத்துட்டா அங்கே டோல்னு போட்டு அங்கே வரி வசூலிக்கும் போது இந்த அரசாங்கத்துக்கு நாம் ஏன் வரி கட்டணும். இப்படி அரசாங்கம் சொல்லும்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான ஒரு சோகங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. மத்திய அரசு, காங்கிரஸ், பிஜேபி இப்படி கைமாறிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நீட்டோட தேர்வு கூட முதல்ல வந்து வழிவகுத்தது காங்கிரஸ்ன்னு ஒரு குற்றம் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் அதை பிஜேபி கொண்டு வந்தாங்கன்னு இருக்கு. யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. இந்த மாநில அரசின் மூலமாக சரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை, எங்க மாநிலத்துக்கு இது சரியா வராது, இங்க இருக்கிற இந்த குழந்தைங்களோட கல்வி தரம், வாழ்க்கை தரம், இந்த குடிசைக்குள்ள இருந்து ஒரு பெண் எழுந்து இந்த சிரமத்துக்கு நடுவில் படித்து இவ்வளவு மார்க் வாங்கி அந்த பொண்ணுக்கு முறையான ஒரு கல்வியோ அதுக்கான வாய்ப்போ நம்ம இங்கே கொடுக்கலைன்னா இது வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நாடே சேர்ந்து செய்த கொலை, இந்த தற்கொலைங்கிற பேரில் அரங்கேறியிருக்கு. இளைஞர்களை எல்லாருக்கும் நம்ம கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, தயவு செய்து அனிதா மாதிரி நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்து தொடர்ந்து போராடி, நம்ம தொடர்ந்து போராடின்னு சொல்கிறோமே தவிர அடுத்த மாதம் அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனிதாவால் வேற என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முடிவு எடுத்துட முடியுங்கிறது ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கு. ஆனாலும் இந்த முடிவு வந்து சரியில்லை. இங்கே நம்ம வந்து இருந்து போராடணுமே தவிர அனிதாவோட மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்ம சமூகத்தில் ஏற்பட்டுருக்கு. இதன் மூலமாக இந்த நீட் தேர்வுக்கு நிச்சயமாக ஒரு சரியான தீர்வு கிடைக்கணும். அதுக்கான ஒரு போராட்டம் தொடரணும், கைவிடக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு உயிருங்கிறது எவ்வளோ மதிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி அனிதா போன்றவர்களை நம்ம வந்து அவங்களுடைய பெருமைகளை சொல்கிறதுனால தயவுசெய்து இளைஞர்கள் யாரும், யுவதிகள் யாரும் இதை பின்பற்ற வேண்டாம். இந்த முடிவு வந்து சரியான முடிவு அல்ல. தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் போராடணும். மிந்திக்கும் இப்போதைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு சோஷியல் மீடியா மூலமாக உடனடியாக யாருடைய சோகமும் யாருடைய நியாயமான ஒரு கோரிக்கையும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்துது. அது சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இளைஞர்கள் எல்லாம் கை கொடுத்து போராட ரெடியாக இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை போராடி வெற்றி பெறணுமே தவிர
இந்த மாதிரி ஒரு சோகமான முடிவுக்கு இனியும் இன்னும் ஒரு அனிதா இந்த மாதிரி நமக்கு தோன்றக்கூடாது. மறுபடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய சோகங்களை நம்ம பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். திருந்த பாடில்லை. யார் வந்தா என்ன செஞ்சா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமோ தெரியல.